நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி இந்த சேனலில் நம்ம பேசியிருக்கோம். பட் இந்த வீடியோவில் ஸ்பெசிஃபிக்காக யூசர் டெஸ்டிங் பற்றி இருக்கக்கூடிய 100% லெஜிட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். இஃப் யூ ஆர் வாட்சிங் மீ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளில் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ டேக் அ மினிட் டு சப்ஸ்கிரைப் டு த சேனல், ஹிட் ஆன் தி பெல் பட்டன். ஸோ யூசர் டெஸ்டிங் அப்படின்றது பல வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு ஒன் வெப்சைட் நான் வந்து ரீசெண்டாக கண்டுபிடிச்சேன். அந்த வெப்சைட்டை நான் ட்ரை பண்ணி பார்த்து ஒர்க் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டு இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அந்த வெப்சைட்டுக்கு பேர் usertesting.com. அதோட வெப்சைட் நான் கீழே லிங்க் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு யூசர் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம இந்த வீடியோவே பார்க்க முடியும். யூசர் டெஸ்டிங்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் வந்து நம்ம ஒரு ஆப் யூஸ் பண்ணுறோம், ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஸ்விக்கி ஆர் ஓலா ஊபர்லாம் யூஸ் பண்ணும்போது சில இஷ்யூஸ்லாம் இருக்குது. என்னடா நீங்கள் இப்படி போட்டிருக்கீங்க, இன்ஸ்டாகிராமில் இந்த ஃபீச்சரை மாற்றிருக்கீங்களே, எனக்கு இப்படி பிடிக்கல, இது பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம நிறைய கமெண்ட்ஸ் சொல்கிறோம்ல. நீங்கள் ஒரு யூஸராக அந்த அப்ளிகேஷனை பயன்படுத்திட்டு உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபீட்பேக்கு பேர் தான் யூசர் டெஸ்டிங். ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயுமே டெஸ்டிங் டீம் அப்படின்றவங்க இதை பண்ணுவாங்க. யூசர் டெஸ்டிங் அப்படின்ற வெப்சைட் மூலமாக நிறைய நிறுவனங்கள் அவங்க பயன்படுத்தி அவங்க உருவாக்கக்கூடிய அந்த வெப்சைட் ஒரு அப்ளிகேஷனை யூசர் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்னு தெரிவிக்கணும் அப்படின்றதற்காக இந்த பிளாட்ஃபார்மில் அவங்களுடைய அப்ளிகேஷன்ஸை டெஸ்ட் பண்ணுவதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நீங்கள் ஆஸ் எ யூசர் ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷனை பயன்படுத்திட்டு இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்குது, என்னெல்லாம் இதில் சேஞ்சஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு உங்களுடைய ஒப்பீனியன் உங்களுடைய ஃபீட்பேக்கை தெரிவிக்க ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த usertesting.com. அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு பேர் யூசர் டெஸ்டிங். ஸோ என்னோட இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி இவங்களோட வெப்சைட் எப்படி இருக்குது, இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, நீங்கள் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்ற என்டையர் ப்ராசஸையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது, இதை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து மந்த்லி ஒரு ஸ்டாண்டர்ட் இன்கம் வந்து ஏர்ன் பண்ணி கொண்டிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கெட் பெய்டு டு டெஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணும்பொழுது ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி உங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ப்ரௌஸ் பண்ணணும், டெஸ்ட் எப்படி நீங்கள் அட்டென்ட் பண்ணணும், அண்ட் எப்படி அட் தி எண்ட் உங்களுக்கு இதிலேருந்து காசு சம்பாதிக்க முடியும் அப்படின்ற என்டையர் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷனில் நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது ஒன்றும் இல்லை, உங்களுடைய மெயில் ஐடி ஒரு பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ வாட் டு ஐ நீட் டு அப்ளை அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்குது பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து இந்த டூல் மூலமாக பணம் சம்பாதிக்கணும், ஒரு வெப்சைட் டெஸ்டராக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய மைக் வந்து உங்களுடைய மைக் அண்ட் உங்களுடைய ஸ்க்ரீனை வந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் எந்த ஸ்க்ரீனில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ஸ்க்ரீனுக்கு நீங்கள் என்ன கமெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்றத இப்படி தான் வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் தனியாக செப்பரேட்டாக டைப் பண்ணி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஆஸ் யூ கோ த்ரூ அ வெப்சைட் ஆர் ஒரு அப்ளிகேஷன் பார்க்கும்பொழுது உங்களுடைய ஃபீட்பேக் என்ன, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்றத நீங்கள் பார்க்கக்கூடிய ஸ்க்ரீனை ரெக்கார்ட் பண்ணிக்கொண்டே உங்களுடைய மைக்ரோஃபோன் மூலமாக நீங்கள் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸை வந்து நோட் பண்ணிப்பாங்க. கேக் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் ஆக்சுவலாக நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன ஆக்சுவலாக ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு பேபால் அக்கௌண்ட்டு தேவை. இந்த பேபால் அக்கௌண்ட் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இது மூலியமாக தான் உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் வரும். பேபால் அக்கௌண்ட் இருக்குது, உங்களுக்கு பேசிக்காக லேப்டாப் இருக்குது, நீங்கள் 18 இயர்ஸ் அபவாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு செஷன் வந்து அவங்க வந்து ஒரு பேசிக் டெஸ்ட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா, நீங்கள் கரெக்டாக நீங்கள் அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டில் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா பெரிய குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் தேவையில்லை. பட் நீங்கள் அதை ப்ராப்பராக அதை கண்டக்ட் பண்ணி அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூஷனுக்கு உங்களுக்கு பே பண்ண எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அவங்க அப்ரூவ் பண்ணுவாங்க. எவ்வளோ சம்பாதிக்க போகிறீங்க அப்படின்ற அந்த அமௌண்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எத்தனை பேர் எத்தனை ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றது பொறுத்து தான். யூஸ்வலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ரிக்குவயர்மெண்ட்டு டெஸ்ட் பண்ண 7 டேஸ் ஆகும் அப்படின்னு. அண்ட் அலாங் வித் தேட் எவ்வளோ பேர் வந்து அந்த மாதிரி ஒரு ரிக்குவயர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது பொறுத்து. ஸோ நீங்கள் மந்த்லி வந்து 2-3 ரிக்குவயர்மெண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்படின்ற ஒரு ஆன்சர் வேணும் அப்படின்னா, அவங்க ஹவு மச் வில் ஐ கெட் பெய்டு அப்படின்னு அவங்க க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் செய்யக்கூடிய டைப் ஆஃப் டெஸ்ட்டுக்கு பொறுத்து உங்களுக்கான பேமெண்ட் வரும். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுக்கிறீங்களே அதுக்கெலாம் பே பண்ண மாட்டாங்க. பட் ப்ராக்டிஸ் டெஸ்ட் எடுத்த பிறகு நீங்கள் வந்து ஒரு கன்ஃபர்ம்டான கான்ட்ரிபியூட்டராக நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா, அதற்கு பிறகு டைப் ஆஃப் டெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பே பண்ணுவாங்க. டைப் ஆஃப் டெஸ்ட்னு நான் சொல்லும்பொழுது என்னென்னா, சில டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வெறும் நீங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணினா போதும், நீங்கள் வெறும்னா மைக்ரோஃபோனில் உங்களுடைய ஆடியோ நீங்கள் எந்த லாங்குவேஜ் பேசுகிறீங்களோ, இங்கிலீஷில் பேசுனீங்கன்னா வந்து ஆடட் அட்வான்டேஜ். ஸோ மற்ற லோக்கல் லாங்குவேஜஸ்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியல, இங்கிலீஷ் வந்து ஐ திங்க் மேண்டேட்ரி. ஸோ
நீங்கள் அதே மாதிரி ஜெர்மன் ஃப்ரெஞ்ச் அப்படின்ற மற்ற இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜஸும் வந்து ஆடட் அட்வான்டேஜாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய மைக்ரோஃபோன் அண்ட் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் வந்து சில டெஸ்டிங் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் பே ஸ்கில். சில டெஸ்டிங்க்கு வந்து நீங்கள் உங்களுடைய வீடியோ கால் ஆன் பண்ணி சில பேர் வந்து டைரெக்டாக வந்து உங்களுடைய ஃபீட்பேக் தெரிந்து கொள்வதற்கு உங்களோட வீடியோ கால் பேசணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி டெஸ்ட்லாம் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டெஸ்டிங்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் அதிகமான சம்பளம். பட் பிஃபோர் வி கெட் இன் டு தி எக்ஸாக்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் யூசர் டெஸ்டிங் அண்ட் இந்த பர்டிகுலர் வெப்சைட், நீங்கள் டெஃபினட்டாக ஓடின் ஸ்கூல் வழங்கக்கூடிய டேட்டா சயின்ஸ் போட் கேம்ப் பற்றி நிறைய வீடியோஸில் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ இஸ் ஆல்சோ ஸ்பான்சர்ட் பை ஓடின் ஸ்கூல்ஸ் டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப். இவங்களுடைய பூட் கேம்ப் மூலமாக சோ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுடைய கரியர் இன்டூ ஐடி, ப்ராப்பரான ஒரு பேக்ரவுண்டே, எனக்கு எந்த கரியர் சூஸ் பண்ணணும்னு தெரியல, எனக்கு எந்த பேக்ரவுண்டுன்னு தெரியல, நான் என்ன டிகிரி படிச்சிருக்கேன், எனக்கு சம்மந்தமே இல்லாமல் நான் ஐடிக்கு எப்படி போவேன் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கக்கூடிய நிறைய சினாரியோஸ் இருக்கக்கூடிய நபர்கள் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு என்டர் ஆக ஓடின் ஸ்கூலுடைய பூட் கேம்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. நாகதுர்கா அப்படின்ற இவங்க வெப்சைட்டில் காட்டக்கூடிய ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிராஜுவேட் கோவிட் பீரியடில் வந்து கிராஜுவேட் பண்ணி முடிக்கிறதுனால நிறைய பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ அண்ட் அட் தி சேம் டைம் தன்னுடைய ஸ்கில்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும்னு தெரியல, எப்படி நமக்கு இருக்கக்கூடிய ஸ்கில்ஸ் வச்சு வேலை கிடைக்கணும்னு கைடன்ஸ் இல்லாததுனால ஒரே கன்ஃபியூஷன் நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற மாதிரி. ஸோ அப்போது அவங்களுக்கு ஓடின் ஸ்கூல் வழங்கக்கூடிய இந்த பூட் கேம்ப் பற்றி ஒன் ஆஃப் த யூடியூப் சேனல்ஸ் மூலியமாக தெரிய வந்திருக்கு. அந்த ப்ரோக்ராம் அவங்க வந்து அட்டென்ட் பண்ணி என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு கவுன்சிலிங் செஷன் அட்டென்ட் பண்ணியிருக்காங்க ஓடின் ஸ்கூலில். கவுன்சிலிங் செஷன்லாம் ஃப்ரீ தான், ஸோ அதனால வந்து அதை ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கான லிங்க் நீங்களும் ட்ரை பண்ணலாம், அதனுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இட் இஸ் ஃபார் ஃப்ரீ. நீங்கள் எப்படி அந்த ப்ரோக்ராம் மூலமாக பெனிஃபிட் ஆவீங்க, உங்களுக்கான பர்சனலைஸ் ப்ரோக்ராம் என்ன அப்படின்ற கிளாரிஃபிகேஷன்லாம் அவங்களுக்கு சூட்டபிளாக இருந்தது அப்படின்றதுனால இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இப்போது அவங்க நான் மார்க்கெட் ரெடியாக இருக்கேன். ஸோ நம்மள மாதிரியே நிறைய பேர் வந்து எப்படி பிளேஸ் ஆகணும்னு தெரியாமல் மேபி இந்த சப்ஜெக்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பட் கைடன்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நிறைய மாணவர்களுக்கு இந்த ப்ரோக்ராம் டெஃபினட்டாக யூஸ் ஆகும். அவங்களுடைய வெப்சைட்டில் என்னென்ன சிலபஸ் இருக்குது, எவ்வளவு பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, என்னென்ன கம்பெனிஸ்லாம் வராங்க, என்ன எக்ஸாக்ட் ஸ்கில் செட் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்ற என்டையர் இன்ஃபர்மேஷனும் அவங்க வெப்சைட்டில் டெஃபினட்டாக செக் பண்ணிக்கோங்க. ஆல் த இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் ஆன் தேர் வெப்சைட். ஸோ அதற்கான லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நேரம் இருக்கும்பொழுது அந்த லிங்க்கையும் செக் செய்து பாருங்கள். இப்போது அந்த யூசர் டெஸ்டிங் அப்படின்றது செம்ம ஃபேமஸ், நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் எப்படி அது வந்து லெஜிட்டாக இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். பட் நான் என்ன டாப்பிக்கில் பாயிண்டில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த யூசர் டெஸ்டிங் அப்படின்ற ஒரு ஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எனக்கு இந்த பேக்ரவுண்ட் இருந்தால் தான் நான் இந்த ஸ்கில் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு மேப்பே கிடையாது. யூசர் டெஸ்டிங் அப்படின்றது ஒரு இன்ட்யூட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நாலேஜ். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஏன் இந்த ஃபீச்சரை போய் இங்கே போட்டிங்க, அந்த ஆட் ஸ்டோரியை தூக்கி இங்கேயும் இங்கே போட்டிங்க, மெசேஜை போய் அங்கே போட்ட அப்படின்னு நிறைய பேர் நம்மளுடைய பேசிக்கான யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வச்சே நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இந்த யூசர் டெஸ்டிங். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதுக்கு ஸ்கில்ஸ் அப்படின்னா என்னென்னு தேவை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, பட் அவங்க 18 இயர்ஸ் அபவ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் லாங்குவேஜ் க்ரைட்டீரியா உங்களுக்கு செட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க, பிகாஸ் அது மூலியமாக தான் உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் உங்களுடைய பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ண முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதில் நீங்கள் வந்து பார்ட் டைம் ஜாப் தான். ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். சப்போஸ் உங்களுக்கு இது போர் அடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உங்கள் ரெசியூமில் ஆட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரிலாம் டெஸ்டிங் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி வெப்சைட்டுக்கெலாம் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நீங்கள் வந்து உங்கள் ரெசியூமில் சொல்லலாம். இது உங்களுடைய கரியர் லான்ச்சுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிகாஸ் திஸ் இஸ் அ வேலிட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். உங்கள் பேபால் அக்கௌண்ட் இருந்தால் போதும், இந்த யூசர் டெஸ்டிங் அப்படின்ற வெப்சைட்டில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்தால் போதும். இந்த ரெண்டு வெப்சைட்டையும் அந்த ரெண்டு அக்கௌண்ட்ஸையும் நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பேசிக் டெஸ்ட்டை மட்டும் நீங்கள் எடுத்து அதை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் குட் டு கோ. நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட்டாக நீங்கள் வந்து அட்டன் பண்ண உங்களுக்கான அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகி கொண்டே இருக்கும். ஆனால் அந்த கட் ஆஃப் டேட்டுக்கு அப்புறமா உங்களுடைய பேபால் அக்கௌண்ட்டில் அந்த அமௌண்ட் வந்துடும். ஸோ இது இந்த அளவுக்கு சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜாப் வந்து இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ டெஃபினட்டாக யூ ஷுட் கன்சிடர் திஸ். எந்த பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, எந்த டிகிரியாக இருந்தாலும் சரி, எந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் ரிக்யர்மெண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டெஃபினட்டாக யூ ஷுட் ட்ரை திஸ். உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட குரூப்பில் போட்டுக்கோங்க, பிகாஸ் நிறைய பேருக்கு இது மூலியமாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இது போன்ற நிறைய வீடியோஸ் பார்ப்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் செய்துக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன தலைப்பில் பேசணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. அண்ட் ஐ மீட் யூ ஆல் இன் அனதர் பிராண்ட் நியூ வீடியோ. டேக் கேர், ஸ்டே சேஃப், பை பை அண்ட் ஹாப்பி ரீடிங் மக்களே.